விசால் சார், இங்கே ஏப்ரல் 26 ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது, அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்போ அரண்மனை 4 மே 3 பேருக்கு, அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சி சார் தான். அவருக்கு அண்ணன் இல்லை அண்ணன், அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது, அவருக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போக சொல்கிறதுக்காக? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷனில் வந்து 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல? உசைன் போட்டு மட்டும் ஓடினா நீங்கள் பார்ப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம். அந்த 100 மீட்டரில் அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம்? அது மாதிரி தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடச்சிச்சு, அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடச்சிச்சு. இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் எனக்கு தெரியாதுங்க. அவங்ககிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் என்னால் வந்து நான் யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசித்ததே கிடையாதுங்க. நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசித்ததே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்கள் சார், நீங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு? 15 எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்குது? சி, த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயம் இருக்குது, எமோஷன்ஸ். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று, இவர் குடும்பத்தில் ஒன்று, அவர் குடும்பத்தில் ஒன்று, அப்படியெல்லாம் இல்லை. ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி, வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா, நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறது இல்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான், அது வந்து லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் அ சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால, நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில், அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி, எப்பயோ சொன்னார் கமல் சார், அது நம்ம அவர் சொன்ன போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம், ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி ஹவ் அப்கிரேடட், ஹி ஹஸ் அப்கிரேடட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் ப்ரெசன்டபிள். நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவும். போ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி, அதுதான் சொல்கிறேன். அதான் 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார் படங்கள்லே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. சார், சார், மார்க் ஆண்டனியில் வந்து நீங்கள்
வருது உள்ள விஷால் சார் வந்து எப்படி எடுத்துக்கினாரு இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஹரி சார் சொல்ற கதையை வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில். ஆனால் இயக்குநர்களுக்கு வந்து சொல்லும் போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார், ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே அதுவும் வந்து சில காட்சிகள் இருக்குது. இவன் கோவப்படணும், நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசீர்வதம். இவர் பண்ண அந்த சண்டைக்கோழியில் என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை, அதே மாதிரி ரத்னத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால் பண்ணுறான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்கே சார் தேவராஜ். எஸ் சார். ஆரியாவு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்க, இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்பு கிழித்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கள்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து ஒவ்வொரு நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம் திருமணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கள்லாம் திருமணம் ஆகியிருக்கோம் சந்தோஷமா இருக்கும். ஆமா அது ஏங்க இல்ல அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு? அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. சரிங்க ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்றத நான் செய்யணும், ட்ராவல் ஆகணும், அதே மாதிரி தயாரிப்பாளர் ட்ராவல் ஆகணும், தேவியோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட ட்ராவல், எல்லா சுகுமாரோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட ட்ராவல் ஆகுறது ஒரு விஷயம். ஆனா ஒரு பொண்ணோட ட்ராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயங்க கல்யாணன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும், நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நான் தான் சொல்கிறேன்னே திரும்பவும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம்லன்னு. நீங்கள் சொல்கிற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலிமா கண்டிப்பாக, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும். நீங்கள் சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னால் தான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, அது அவர் கையில் இருக்குது. விஷால் சார் ஹரி சார் இங்கே சார், முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சிருவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப ஸ்டேஜில் பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனா வந்து அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் கேட்டார் சார் சொன்னார், அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு வெறுப்போடு நான் சொல்ல, சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் தான் கலெக்ஷன் தான், நாலாவது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து 80% ஓட கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், ரெண்டாவது வாரம் வந்து மீதி 20%, மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி, மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் சில படங்களுக்கு 1 in 1,000,000 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன், நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் சிக்ஸர் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன், அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க, நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில், நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு, எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டன்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட், நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இண்டியில் சின்ன படங்களில் பெரிய படங்களில், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன்.